எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். வெல்கம் டு மை ஒண்டர்லாஸ் பார்ட் டூ வீடியோ. இப்போ வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் இப்போது லாக்கர் அங்கே இருக்கிற அங்கே போயிட்டுருக்கோம். பார்ட் ஒன் யாராச்சும் பார்க்காம இருக்கிறவங்க வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்ட் ஒன் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஐ மீன் வாட்டரில் விளையாடுற மாதிரி இருக்கிற ஃபெசிலிட்டிஸுக்குள்ளே அங்கே போயிட்டுருக்கோம். நான் வந்துட்டு இங்கே வெளியில் ஒரு ஹூடி வாங்கியிருக்கேன். ஹூடினா நம்ம முட்டுக்கு கீழே சுடிதார் மாதிரி இருக்கும். நான் 4XL வாங்கினேன், ஏன்னா கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டுங்கிறதுக்காண்டி 4XL வாங்கினேன். இந்த தண்ணியில் இறங்கும் போது நைலான் ட்ரெஸ் மட்டும்தான் போடணும், வேறு எந்த ட்ரெஸ்ஸுமே போடக்கூடாது. அப்புறம் வந்து காட்டனு, அப்புறம் அபாயா, ஷால் போட்டவங்களுக்கெல்லாம் அலௌடு கிடையாது. அந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வண்டர்லாக்கு விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ பணம் வந்து இங்கே கட்டிட்டு உள்ளே வந்து அப்புறம் வந்து எதுலேயுமே போகாமல் இருக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டர்லாவோட சைட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே என்ன ரூல்ஸ் இருக்கோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து என்னென்ன விளையாடுறது இருக்கோ அது எல்லாத்துலேயுமே விளையாடிட்டு அப்புறம் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட ஒப்பீனியன். வாட்டர் ஸ்லைட்ஸில் எல்லாமே பிள்ளைங்களுக்கு அலௌடு கிடையாது. பெரிய பெரிய ஸ்லைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன ஸ்லைடில் மட்டும் பிள்ளைங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. வாட்டர் ரைட்ஸில் ஸ்லைட்ஸில் வந்து ஸ்லைட் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறதுனால மொபைல் வந்துட்டு என்னால் பிடிக்க முடியல. ஏன்னா மொபைல் கையில் பிடிச்சோம்னா தெரிச்சிரும் கீழே. அதனால் கையில் மொபைல் பிடிக்க முடியாத ஒரு ஒரு ஸ்லைடு ரைடில் மட்டும் நான் மொபைல் வந்து கவர் பண்ணல. என்னால் முடிஞ்ச ஸ்லைடில் எல்லாத்துலேயுமே நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ஒரு ஸ்ல ரைடில் வந்து கவர் பண்ண முடியுமோ
அத்தனையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். சில வந்து ரைடில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் இல்லையா, அதில் வந்து நம்ம மொபைல் பிடிச்சோம்னா தெரிச்சிரும். அதனால் வந்துட்டு நான் சில ரைடில் வந்துட்டு மொபைல் வந்து வீடியோ எடுக்க முடியல, நம்மளால் முடிஞ்சதை நான் எடுத்திருக்கேன். ஃபைனலாக வந்துட்டு ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து கெட் டுகெதர் மாதிரி ஒரு பாட்டு போடுவாங்க. அதில் டிஜே வந்து சாங் நல்லா சாங் போடுவாங்க, எல்லாமே சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு செம்ம கூத்தான ஒரு இது வந்து வச்சுருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு, பிள்ளைங்க எல்லாமே செம்ம என்ஜாய் பண்ணாங்க. இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகிடுச்சு, அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாமே கிளம்புங்க மணி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ நாங்கள்லாம் கிளம்பிட்டோம். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா வெளியில் கேட் பூட்டிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நேராக குளித்த இடத்துலேருந்து அதே ஈரமான ட்ரெஸ்ஸோடு நேராக வந்துட்டு நம்ம சாய் கடைக்கு போனோம். அங்கே வந்துட்டு நாங்கள் ப்ரே புக்கிங் பண்ணதுனால எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டீ ஒரு ஸ்நாக் வந்துட்டு ஃப்ரீயாக அதில் இருந்தது. ஸோ ப்ரெட் பக்கோடா, அப்புறம் பழம் பொரி, அப்புறம் வந்துட்டு வடா, அந்த மாதிரியெல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு வடா, ப்ரெட் பக்கோடா, அப்புறம் பழம் பொரி இதெல்லாம் எடுத்திருந்தோம். அப்புறம் எங்கள் அக்கா பிள்ளைக்கு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும், லோடட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன், 200 ருபீஸ். இங்கே எல்லாத்துக்குமே கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அதிகம் தான், ரீசனபிளான ப்ரைஸ் கிடையாது. இருந்தாலுமே எல்லாத்துக்குமே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஃபைனலாக ஒரு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் நேராக அங்கேன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கேன்னு நேராக வெளியில் என்ட்ரன்ஸ் வரைக்கும் அவங்க வந்து ஃப்ரீயாக பஸ் வந்துட்டு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வரும்போது எப்படி எங்களை அழைச்சிட்டு வந்திருந்தாங்களோ அதே மாதிரி உள்ளேலேருந்து என்ட்ரன்ஸ் வரைக்கும் வெளியில் வரைக்கும் எங்களுக்கு பஸ் சர்வீஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள்லாம் பஸ்ஸில் ஏறிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். ஏன்ட்ட வந்துட்டு வண்டர்லாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட். நாங்கள் 1350 கொடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்ப வர்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சி யூ ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.